யாழ்ப்பாணம் மயிலிட்டி பகுதியில் உள்ள காசநோய் வைத்தியசாலை ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச காசநோய் தினம் இம்மாதம் 24ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் அது தொடர்பாக தெளிவூட்டும் வகையில் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற இந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட யாழ்ப்பாணம் மாவட்ட காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி, வைத்தியசாலைக்கு சொந்தமான காணியில் தெளிப்பலை பிரதேச செயலகம் அத்துமீறிய செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ராணுவத்தால் விடுவிக்கப்பட்டது, அது தொடர்பாக போலீஸ் ரிப்போர்ட்டை அரசாங்க அதிபர் எடுக்கவில்லை. அது வைத்தியசாலை இருந்த என்று சொல்லி ஒரு ஆதாரத்தினையும் அரசாங்க அதிபர் பெற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு வெறுங்காணி விடுதலை புலிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட மாதிரி ஒரு போலி ஒரு சான்றிதழை கொடுத்து அதனை வட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அவர்கள் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துகின்றார்கள். அதில் தெல்லிப்பள பிரதேச செயலகமும் சட்டவிரோதமாக ஒரு கட்டிடம் கட்டியுள்ளது. குறிப்பாக அது லைன் மினிஸ்ட்ரி என்று சொல்கிற எங்களோட சுகாதார அமைச்சருக்கும் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு காணி. அதில் நாங்கள் மீள வைத்தியசாலையை கட்டுவது தான் நல்லது. அதற்கு எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எவரும் ஆக்கப்பூர்வமாக குரல் கொடுக்கவில்லை. இது ஒரு சாபக்கேடு என்று தான் கூறுகின்றேன். இது நான் இது தொடர்பாக அரசாங்க அதிபரை கடிதம் எழுதியுள்ளேன், ஆளுநர் செயலாளரை கடிதம் எழுதியுள்ளேன், வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு கடிதம் எழுதியுள்ளேன், அடுத்ததாக தெளிப்பல பிரதேச செயலருக்கு கூட கடிதம் எழுதியுள்ளேன். ஆனால் எவரும் பொறுப்பாக நடக்கவில்லை. காசநோய் காரணமாக 2018 12 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிட்ட வைத்தியர், இந்த நோய் தாக்கத்திற்கு உள்ளானவர்கள் 2 மாதங்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றால் நோயிலிருந்து தம்மை பாதுகாக்க முடியும் என்றும் ஆலோசனை வழங்கினார். காசநோயாளிகள் கிரப்பை பொறுத்தவரை கடந்த வருடமும் சுமார் 12 பேர் காசநோயால் இறந்துள்ளார்கள். இந்த வருடமும் சுமார் 5 பேர் இறந்துள்ளார்கள். இந்த இறப்புகள் காசநோய் ஏற்பட்டு முதல் 1 மாதத்தில் ஏற்படுகின்றது. குறிப்பாக காசநோயாளிகளை வைத்தியசாலை விடுதியில் அனுமதித்து குறிப்பாக 2 மாதங்களுக்கு சிகிச்சை கொடுத்த இவ்வகையான இறப்புகளை தவிர்க்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களிடம் போதிய இட வசதி இல்லை.